கிளம்பி ஓடி போறாதீங்க, இங்கே உட்காந்துங்க, நான் போய் என் மாமனை கூட்டிட்டு வரேன். கூட்டிட்டு வா. காட்டு வழி போற உன்னை கவலைப்படாதே, என்ன நீங்க சொல்றதுக்கு படி அவரு சொல்லிட்டாரு. சரி ஆளுதாங்க, ஆனா யூடியூப்ல இந்த முறியங்கடா இல்ல, அவன் கூட்டமா இருக்கிறதானடா அவனை அப்பப்போ கூட்டு வரணும். ஏடா எப்போ நிறுத்த ஊர் பெரியாள் இல்ல அங்கப்பு. சரி அவங்க வீடு எங்க இருக்கு சொல்ல போய் எழுப்பிட்டு ஐயா. அப்போ பேசுற தொகையை கொடுத்துருங்க, அப்போ நான் போச்சு வரேன். மந்த கருப்புக்கு காலையில கும்பாஜியம் முடிஞ்சு வைக்கணும்ல. ஏதா அத்தா நான் வரும்போதே பெட்டிக்காரன் மத வீட்டில் சொன்னேன், வடக்க தலை வச்சு பொறுக்காதடா வாரிட்டு போயிருங்க. சரி விடு, ஊரு காசை வாங்கணுமே, நான் என்ன செய்ய. ஆண்டவா முன்னாடி நோண்டவா ரொம்ப பீல் பண்ணாதான். காட்டு வழி போற ஒன்னும் கவலைப்படாத, காட்டு புள்ளி வழி வரைக்கும் கலங்கி நிற்காத, வெள்ளல்லூர் நாடு சொன்ன பொழி வதங்கும் பாரு. ஆமா வெள்ளல்லூர் நாடு சொன்ன பொழி வதங்கும் பாரு. காட்டு வழி போற ஒன்னை கவலைப்படாத, காட்டு புள்ளி வழி வரைக்கும் கலங்கி நிற்காத, கொண்டாடி வட்டி பேரு சொன்ன பொழி வதங்கும் பாரு. ஆமா கொண்டாடி வட்டி பேரு சொன்ன பொழி வதங்கும் பாரு. நல்ல இதயத்துக்கு நன்றி. நன்றி குன்னேகால் மணியாக தூகும் அதிலே இப்படி பூராமே சித்திரத்தில் பார்த்தால மாதிரி ஓடிடுச்சு. அதான் திடீர் படுத்தது படுத்து அங்கிட்டு தலையை வச்சு இங்கிட்டு கால் நீட்டா நாடகம் பிடிக்கலன்னா சிம்பு எடுக்காம எந்திரிச்சு போயிடும். ஏன்னா பனிகாலம் முத நாடகத்துல நம்பிராஜனை நிப்பாட்டினோம். ஏன் நிப்பாட்டினோம்னா அதுக்கு இல்லைனே, நம்பிராஜன் வந்தாலும் ஒரு அப்பஞ்சானத்தில் இருக்காங்க, ஒரு ரெண்டு பாட்டு பாடணும். ஆமாம், அவன் ஜங்கத்தில் ஏறும் போது வேலிலிருந்து பாடிக்கிட்டு வரேன். 75 பாட்டு பாடுனா இங்கே பக்கமல ஜத்து, திருப்பி வந்து வசனம் பேசினா ரெண்டு வார்த்தைகளும் முடிக்க மாட்டேன். 3.5 மணி நேரம் வசனம் பேசினேன். தண்டவாளம் மாதிரி அவனை கொண்டு போய் இப்ப நம்பிராஜனை வேலையே ஏத்துறது கிடையாது. அன்னைக்கெல்லாம் ஒரு ஆள் ஓடி அந்தாரு பிடிச்சி தள்ளி விட்டேன். ஆம வலிதிரம நாடகத்துல இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கதையெல்லாம் குறையும்.
என்னன்னா, ஊருக்கு தகுந்த மாதிரி நாங்கள் நாடகம் நடிக்க ஆரம்பிச்சிட்டோம். கண்டிப்பாக ஆரம்பத்தில் வள்ளியை ஆட சொன்னீங்க, அதுக வரைஞ்சி கட்டி ஆடிச்சுங்க. ஒரு ஊரில் ஆளுக அப்புறம் பார்த்தீங்கன்னா நாரதர் ஆட சொல்லிட்டாங்க. ஏய் நாரதர், எங்கிட்டனா உஜிரம் பட்டி போகிறான். ஏய் நாரதர், ஏய் ரெண்டு குத்து குத்தியா அப்படின்னா அவன் யாழை பிடிக்கிட்டு நங்க நங்க என்னைக்கு முறிய வேலுக்கம்போட செலவு சுத்த போகிறாரோ. காலத்தை தகுந்த மாதிரி நானும் நாடகத்தையும் கதை சாராமத்தையும், கதை சாராமல் இருக்கு, நான் ஊருக்கு தகுந்த மாதிரி நாடகம் ஆரம்பிச்சேன். இல்லைன்னா பொல போட்ட முடியாதுடா. சொல்லு 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 சொல்லு. வந்திருக்க நான் வந்து மணிகண்டா சாதாரண ஆள் கிடையாது. சொல்லு வேற யாரு? உலகத்திலேயே பெருங்கொண்ட கோடீஸ்வரன் யாருன்னா எங்க குடும்பம்தான். அப்படியா? பெருங்கொண்ட கோடீஸ்வரன் நானு. என்ன மசத்துக்கு நாடகத்துக்கு வர? அதுக்கு நீ வீக்கேஜி செருப்புக்கிட்டே நீ எடுத்துருக்க. கேட்குறியா பாரு, இந்த உருளைக்கிழங்கு மூட என்ன பயத்துக்கு நடத்துல. தம்பி நான் கோடீஸ்வரன் இல்லை, நான் பிச்சைக்காரன். எங்க அப்பா கோடீஸ்வரன். என்னப்பு? சரி சரி. அனியந்தா அண்ணே, இந்த விடிய காலம் சில ஊர்களில் ஒரு நாலு பேர் உட்காந்துருப்பாங்க. ஆமா, இந்த நாலு பேர் நாடகத்தை பார்த்துட்டு போய் வீட்டில் நடிச்சு காமிக்க போறவே இல்லை. ஒரு ஆளும் பயந்துக்கிட்டு ஒத்திலவை பயந்துட்டு உட்காந்துருப்பேன். இனி அடுத்து நம்ம நடந்து போனால் அந்த புளிய மரத்துட்டு போகும்போது அந்த புள்ள மறந்தை குடிச்சு நின்றுச்சு. அவே எங்களை தூக்கு பிடிச்சி நின்றானே, நம்மளை பிடிச்சிட்டா நாட்டு கோடாக்கி நம்மளை சாட்டிக்கிட்டு அடிப்பானே, அசிங்கத்தனம் அப்படின்னு விடியட்டோம்னு உட்காந்துருப்பேன். இன்னொரு ஆள், ரெண்டாவது ஆள், ஊருக்கு போக 13 ரூபா வேணும். 10 ரூபா தாள் எப்படியே ஈரத்தில் ஒட்டிக்கிட்டு சட்டியில் இருக்கும், 3 ரூபா சில்லறை காசை போதையில் முண்டேங்கனே போட்டுருப்பேன். விடியட்டும் கிளச்சி எடுத்துகிட்டு போவோம். அடுத்தவன்ட்ட கேட்டால் கூட அசிங்கம்மே, காசு இல்லாதவன் எதுக்குமா ஏற்றுக்கு நடந்து வந்தேன்னு கேட்பாங்களே. உட்காரு. 3வது ஆள், பொண்டாடிட்டு பயந்து உட்காந்துருப்பேன். அவன் போகும்போதே சொன்னால் நைட்டு வந்து இந்த கதவை தட்டினா நான் திறக்க மாட்டேன், விளக்கு மாதிரி பிஞ்சு போகும்டா. இது வேற கோச்சிட்டு போயிட்டு நம்ம சோத்துக்கு சுப்பிரமணியை பிடிச்சிக்கிட்டு ஜூம்பிட்டு தெரியும். இங்கே உள்ளவங்களாம் அப்படி இல்லைண்ணே, நாடகத்தை ரசிச்சு பார்க்குறாங்க. நான் சொன்ன 4 பேர்த்த சொன்னேன். சரி, இந்த 4வது ஆள் யாருன்னா மகிழ்ச்சிட்டுக்காரு. நாடகம் முடிஞ்சு கலட்டினாதான் காசு கொடுப்பாங்க. எங்கே அந்த பயல கலவிங்களும் போக மாட்டாங்க, நம்மளையும் அவுக்க விட மாட்டேன். நாளைக்கு வேற ஒரு கல்யாண வீடு, 2 பெட்டி, 4 குழாய் கேட்டாங்களே. நீங்க விடிச்சு அல்ல பொண்ணு பார்க்குறேன்னு சொன்னா பய ஓடியே போயிட்டானே. அதுல அன்னைக்கு பாக்குறேன், 5வது ஒரு ஆள் நின்றுக்கிட்டு இருந்தார். அது யாருமே, அது நம்ம வேற டிரைவர். அவன் ஸ்கூல் சவாரி இருக்கு, விக்கி வேற முடிக்க மாட்டாங்களே. ஆள் ஆளுக்கு ஒரு பிரச்சனை. எங்க அப்பா யாரு அப்படின்னா, அதான் சொல்லிட்டியே கோடீஸ்வரன். அப்புறம் பேரை சொல்லப்படா. சரி சொல்லு. எங்க அப்பா பேருதான் நம்பிராஜன். அவ்வளவுதானா? நம்பிராஜன் தானே? சொல்லு. இவன் யார தரத்திலே முடிச்ச கதை சொல்லு சொல்லு. நம்பிராஜன் ஒரு நாட்டுக்கே தலைவன் எங்க அப்பா. அப்படியா? ஆஸ்திரேலியால ஸ்பின் பவுலிங்கா இருந்தா? குட் டைமிங் ப்ரோ. சரி விட்டு, எல்லாரையும் பாப்பனு போட்ட நான் தெருவில் உதவிக்கலாம். விடல எனப்பு. ஏற்கனவே பப்பும் டான்ஸ் முடிஞ்சோடனே அம்புட்டு கூட்டம் போயிருச்சு. இருங்கப்போ, இன்னும் நேரம் இருக்கு, நாரதர் வந்துடுவாரு. அந்த ஆள் பத்தி செகுதியில் பிறந்து கிடக்காது. நாரதரை பார்த்தேன்னா உனக்கு 3 வருஷத்துக்கு பசிக்காது. தலை எச்சப்பு மாடு மாதிரி எந்த தண்ணி வயிறா. நான் அந்த நாடகத்தை நடத்தி நான் அந்த காசை வாங்கிட்டு போய் அன்பாளத்தில் பருப்பு அரிசி வாங்கி அந்த மக்களை நான் காப்பாத்தேன். நீ போப்பா மயிர் மேனே. ஊரே வெள்ளத்துல வச்சா ஒருத்தையும் உழ வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நீ ஒரு ஆள் தான் தெரியாம கேட்கறது என்ன சரக்கு அடிச்ச இல்ல தெரியாம 2-3 குருண மருந்த கலந்துட்டியா இல்ல? எங்களை பார்த்தா உனக்கு பாண்டி கோயில் ஆட்டு மண்ட வாட்டிய மாதிரி தெரியுதா? நான் கண்ட்ரோல் கண்ட்ரோல் ஆண்டவோ ஆண்டவோ எட்டாலே பத்து. எங்க அப்பா பேரு நம்பிராஜே. நாட்டினுடைய தலைவர் தொடர்ந்து 7 பீரியட் எங்க அப்பா தலைவரா இருந்தார். அப்படி சொல்லு.
போன பீரியட்ல ரெண்டு ஓட்டுல எங்க அப்பா தோத்து பண்ணாரு. அது காரணமே எங்க வீட்டுல உள்ள வேணும் சின்ன ஆலமரம் எங்க அப்பா தான் புளிய மரத்துல கடுதனியாவும் போட்டுருச்சு. எங்க ஆத்தா சொல்றான் கோத்தா என்ன அவன் பேசினே வயிற்றுக்கு அவனுக்கெல்லாம் இழைச்சாலும் வடையும் டீ வாங்கி கொடுக்க முடியாது. அன்னைக்கெல்லாம் அரைப்பவன் மோரத்தை அடகு வச்சுட்டு அவனை சோறு ஓட்டேன். அப்போ எந்த அளவுக்கு ஓட்டல காலி பண்ணிருக்கேன் பாரு. ரொம்ப பெருமையா இருக்கு. எங்க அம்மா நம்பி ராஜன் எங்க அப்பா விழுங்கிறான் நாடகம் மறந்து போச்சுடா எனக்கு கூட்டம் இருந்தா தானே நான் பட்டம். எங்க அப்பா நம்பி ராஜன் அதை எத்தனை ஓட்டி தாட்டா சொல்லுவ. எங்க அம்மா நங்கை மோகினி என்ன சுடுகாட்டுல இருந்துச்சா மோகினி கிளியா இந்த நீர்மலைக்கு போச்சு. ரெண்டு பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணி எங்க அப்பா வந்து மற்றவங்க மாதிரி குடும்பம் நடத்தல. வேற எப்படி எல்லாரும் அப்பா அப்பா போய் தான் வீட்டுக்குள்ள படுப்பாங்க. எங்க அப்பா படுத்ததை விட்டே எந்திரிக்கல. சூப்பரா ஏழு உள்ள பத்திருக்கேன். வெரி வெரி டேஞ்சர் ஒர்க் ஆடு ஒர்க் எட்டு போர் ஆடு லாக் அண்ணன் தண்ணி ஆதாரம் கிடையாது. இதே வேலையாவே சிவத்தை நக்கிட்டே படுத்திருக்கேன். வதக்கு வதக்குன்னு ஏழு பிள்ளைய பெற்றிருக்கான் பாரு சண்டால பையன். தம்பி அதெல்லாம் உங்க வீட்டுல வச்சுக்கிறேன். எங்க அப்பையும் பார்த்தா அவன் போய் கேளு. எங்க ஆத்தா நங்கை மோகனிய சித்திரவத படிச்சிருக்கான். எப்படிமா நீ பொறுத்துக்கிட்ட ஆத்தா பொம்பளைங்கள எங்க ஆத்தா பார்த்து சிரிப்பா இருக்கும். எங்க ஆத்தா ஏழு உள்ள பத்திருக்கு. அதுதான் ஊரே சிரிக்குது. ஏழு உள்ள பெத்துட்டு எங்க ஆத்தா சொல்லியிருக்கு ஆளுக்கு ஒரு வேலைக்கு போய் கஞ்சி ஊத்திடுவாங்க சொல்லும் போது எங்க அப்பா விடல. நம்ம பாரிஜாத ரோஜாவ என் மேல ஒரு முக்குரோட என் ஒத்த கடை சந்தன கடைய எங்க ஆத்தாவ முக்குரோட்ல வச்சு கட்டி பிடிச்சானா செல்லு பிஞ்சு உள்ள ஒரு எங்க ஆத்தாவை வர்ணிக்கிறேன். பெத்த தாய வர்ணிக்கிற உரையாளு போனாதான் எங்க ஆத்தா வீட்டுக்குள்ள படத்துக்கு வந்திருக்கு கூரை வீட்டுல. சரி எங்க அப்பா ஏழு உள்ளையோட குடும்ப கட்டுப்பாடு பண்ணணும்னு எங்க அம்மா சொல்லியிருக்காரு சொல்லியிருக்கேன். என்ன சொன்னா குடும்ப கட்டுப்பாடு பண்ணேன்னா நீ உங்க அப்பா வீட்டுக்கு போன எங்க ஆத்தாவை விரட்டி விட்டு நினைச்சு திருப்பி எங்க ஆத்தா படுத்துக்க இருந்த உங்களே எங்க அப்பா ஒரு மணி நைட்டு இரவு ரெண்டு மணிக்கு போய் கட்டவரில் போய் சுரண்டிருக்கேன். மோகினி எட்டாம் படையா இருக்கட்டும் இன்னும் ஒரே ஒரு பிள்ளைய பெத்துக்கிறது சொல்லும் போது எங்க ஆத்தா சொல்லியிருக்கு. இப்பதான் கார்த்திகளுக்கு உலக்கை அலசி வச்சேன் சந்தனத்தை குடும்பத்தை வச்சு கிழக்க பார்த்து உன் விதம் அடிச்சு போய் போயிடுவேன். யாரும் தூக்க ஒரு சொல்லி போட்டுது பேசாம இருக்கப்ப நானே எப்படி விடியிருக்க தெரியும். அம்மா என்னை நீ கலைச்சிருக்கலாமா அந்த கொடுமையா என்ன அந்த உலக்க இருக்க அண்ணா அவனுக்கு என்ன பொல்ல கழிச்சு இவனுக்கு ஒரு பொல்ல கழிச்சா உலக இருந்தா தானே என்னை அடிப்பேன். எங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு அவரு வச்சிருக்காரா அத்தி நாடகத்தை கெடுத்து விட்டாங்க. அந்த உலகைய தூக்கிட்டு ஓடின எங்க அப்பே ஒண்ணு இந்த சோன் பட்டியல வச்சுட்டு ஓடி இருக்கணும். அவன் உலகைய இப்படி பிடிச்சிட்டே ஓடி இருக்கேன். அவன் கிழக்கா இருட்டு நேரம் வேற பக்கத்து வீட்டுல ஒருத்தன் வானம் தோட்டி இருக்கேன் வீடு கட்டுறது கிடங்குல விழுந்து உலக்கு அப்படி அடிச்சு தாங்க கொட்டு போச்சா என்ன உலக்கையும் வச்சே குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டாலும் கப்பே வேற என்ன எரும வருது என்னாச்சு சரிப்பா என் தங்கச்சி வள்ளி அது யாருக்கு தான் தெரியாது உன் தங்கச்சின்னு. என் தங்கச்சி வள்ளி வள்ளிக்கிழங்க தோண்டிய பள்ளத்துல தோண்டி எடுத்தோம் கதையின் சாராம்சம். ஆனா இன்னைக்கு என் தங்கச்சி வள்ளி எங்க அப்பா காட்டுக்கு போச்சுனா தினமும் காட்டுக்கு போச்சுனா என்னைக்கு யாரு பிக்னிக்கு போக கொடைக்கானல் உனக்கு சொல்றாங்க. நான் ஒரு ஆள் தான் எழுச்சியா போய் மாதிரி வரேன். மத்த ஆறு பேர் வீட்டுல பிரயத்தம் நிறுத்துறேன் காட்டுக்குமச்சு கொடுப்பாங்க. ஆனா எங்க அப்பாட்ட கேட்டேன்
அப்பாட்ட ஒன்னு கேட்டேன், செய்தி விடியா? எனக்கு ஒரு பிள்ளைய கட்டி வைங்கன்னு சொன்னேன். எங்க அப்பா சொன்னார், ஒரு அழகு தேவாதைய பாத்திருக்கேன்னு, அவளை நான் கூப்பிட போறேன். சவக்கர பாவாடை கட்டி சிவத்தோரம் போற குட்டி கரும்ப எறும்பு கட்டாமிட்டுடமா, தெரியாம தொட்டே உன் புரிஜன் வேற வேலை விட்டு வர்றா நம்மள. நீ யாருன்னே தெரியும் எனக்கு, நீ சித்தி மக வேணும். சித்தி மகனா தங்கச்சி இல்ல, அங்க கட்டி குடிக்கும் போது சுத்தில எடுத்து கால இருந்து அண்ணா எனக்கு அண்ணி வேணும்னே. வட பண்ணி அண்ணன் அப்பலாம் பேசாதீங்க, என்னதான் உங்களுக்கு மச்சம் இல்லையா? ஐயோ மெதுவா தந்தி அடிச்சானே, எதையோ சொல்ல கில்லாடியே கொஞ்சம் நில்லு, தாங்காது அம்மா கண்ணு சாமி, நான் தேடும் சொர்க்கம் எங்கே காமி. மெதுவா தந்தி அடிச்சானே போ மச்சானே, எதையோ சொல்ல துடு காசு வரும். நீ முண்ட இப்படியே ஆட்டினா கால ஓடிதே வரும். தங்கச்சி தட்டி பார்த்தேன் கொட்டா கொச்சி பாட்டு வந்தது பட்டே, இவனாச்சு தங்கச்சின்னு சொல்லிட்டு தட்டி பார்த்தேன் கொட்டா கொச்சின் பாடுவானா? உணர்ச்சி பட்டுட்டாங்க அம்மா. ஏமே காலே பூ வாங்கி வந்த நேரம் ஏத்த வைரமே 60 அடி கம்பு ரங்குபட்டி தமிழ் குடும்பம் படத்துல இந்த பாட்டு பாடியிருப்பேன். நீ வர அந்த பிள்ளை வேலையை விட்டு நீக்குங்கடா. தங்கச்சி வேணா ஒரு இது வேணாம், உடனே உனைய தத்துறதுக்கு பேசாம ரெண்டு வெள்ளலி தத்து இருந்தாலும் கிளி ஜோசியை பார்த்து குழச்சிருச்சு. வெள்ளலி இல்லாம ஜோசியை பார்க்கும். கண்ணாடி பார்க்கையில அங்கே முன்னாடி ஒற்றாரும் தூங்கையிலே நல்லவாகும் இடம் கொண்டு நாவலிலே சாமதிலே, ஒற்றாரும் தூங்கையிலே நல்லவாகும் இடம் கொண்டு நடிச்சாமோ வந்தாயானால் ஓர்குருவி இடம் கொண்டு உயரத்தில் பறந்துடுவே. ஓரார் உறங்கையிலே அருமையான வாத்தியக்காரங்க, இந்த பாட்டுக்கு எப்படி சங்கு? நீங்க பாடும்போது நல்ல பாம்பு என்னமோ ஆடையிலே நீங்களே, நல்ல பாம்பு ஆடையில நீ ஜோ போட்டு குளிக்கல, அது பழைய காலத்து காதல் பாட்டுமா? அப்ப நான் என்ன பாடணும் பதிலுக்கு? நீ பதிலுக்கு கோத்தாங்கம்மான் பாடு. ஆனா தங்க பழைய பாடு சொல்ல, ஆனா தினசரி இந்த மாதிரி பிள்ளை வந்துச்சுன்னா கொஞ்சம் குளிருக்கு குதுகுதுப்பா இருக்கேன். சொல்லம்மா என் மல்லிகம்மா செல்லாமல்
இருமா, நல்லா இருமா, நல்லா இருமா. இப்போ ஒருத்தர் வந்தாருல, அவர் யாரு? அவர்தான் நம்ம வீட்டு ஓனர். எதுக்கு வீட காலி பண்ண சொன்னாரு? மாப்பிள்ள ஒரு அருவாள் நடத்துறா மாப்பிள்ள, இங்க பண்ணாத சேட்டையெல்லாம் பண்ணிட்டாங்க. நீ சொல்றதுல நடக்கிறது உண்மை எல்லாம் நடக்குது. சிரிச்சு மலுப்பாத. என்ன வெள்ளலூர் நாட்டுல வந்து யாரை ஏமாத்த முடியாது? வெள்ளலூர் சும்மா கிடையாது அண்ணே. மாப்பிள்ள அருவாளோட வராப்பிள்ளே. கொட்டாணிப்பட்டி கிராமத்துல அபிராமி வள்ளி பாடுன நல்ல பேசுனா மக்களுக்கு கருத்தை சொன்ன பாடல வச்சு உன கை தட்டினாங்க. என்ன ஆணி உடுக்குற மாதிரி வரீங்க? உங்க வீட்டுக்கார? ஆனா கொட்டாணிப்பட்டி கிராமத்துல வள்ளி அபிராமி ஏமாத்துற நான் பொறுத்துக்கற மாட்டேன். சாபாஸ். வள்ளி அபிராமி ஆடுறோம் ஆத்தா மாதிரிலாம் கை தட்டுங்கத்தா. முக்காடு எடுவேன் நானா முடியாம கிடந்த நீ பார்க்க வந்திருக்கியா? முக்காடு எடுன்னா வீட்டுக்கு போங்க. குளிர்ல உங்களை உணர்ச்சியா நாடகம் சாரி பிடிச்சிருச்சுன்னா போட்டு ஆடுத்தா சும்மா இருக்கிற போய் ஆடு ஆடுனா என்ன கப்பு? இப்ப நான் ஆட சொல்லும் போது உனக்கு மூக்கு விடைக்குது, வேர்க்குது கோவத்துல. காலையில மட்டும் சம்பளத்துல 300 உடைச்சா மகேந்திர வேணும் 4 சுத்து சுத்துறியே. உடம்ப குறைக்க ஏதோ கொலவெறியா தெரியறேன்னு நினைக்கிறேன். ஆடணும் என்ன பாத்தீங்க? கைத்து மேல ஏறி நின்று நான் ஆட போற மாதிரி வாசிட்டு இருக்காங்க. உன்னை இளையங்குடியில ஆரோக்கியம் கராட்டத்துல பாத்திருக்கேன். கிளவி ஒண்ணு கிடக்குங்கயா, அது சொல்லி ஆளுக்கு ஒரு புல்லு வாங்கிட்டு நீ ஆடுற எதுக்கு பின்னாடி பாக்குற? இல்ல அங்கதான் முனி ஓட்டம் இருக்கு. ரெண்டு பேரும் ஒரு ஒரு சீரட் அட்டையில என்ன சரக்குன்னு எழுதி கொடுத்தீங்கன்னா விசேஷ வீட்டுக்காரங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குங்கயா. எதுக்கு மாமா? அது அண்ணா பொறையெல்லாம் வந்துட்டே இருக்கு. ஒரே காலத்தப்பதான் காரியம் கேடு. யாராவது எப்ப போறணுமோ அப்ப வந்துடணும். இப்ப நான் என்ன பண்றேன்? சும்மா அப்படியே நின்று விளையாடிட்டு இருந்தேன். பிள்ளை எல்லாம் காடு கிடப்பணும். இந்த மாதிரி பிள்ளைய வேலை பார்க்காம சும்மா நிக்கிது விளையாடுதுவேன்னு சொல்லுவார இல்லையா? சொல்லாருல்ல. ஏமா உள்ள வர்றாரு சாமியார பீரோல நகர்த்தி கொண்டு வராங்க. மாசமா இருக்கா? என்ன இது கொடுமையா இருக்கு? ஒருவேளை சேர்க்க கோலாம். நம்ம குடும்பம் நல்லாதான் இருந்தது. என்ன நம்ம குடும்பம் இப்படி ஆயிடுச்சு? இந்த மணியை தெரியலன்னா மூடிட்டு உட்காரு. சரி இந்த பறவை வந்துட்டே இருக்கு. அங்க பாருடா பக்கமா சூப்பர்யா. அது கரெக்டும் அடுத்தது. அது என்ன மலை? பறக்கி மலை.
எவன வயக்காட்டுக்கு சாணி அடிச்சிருக்கேன் குப்பையை கொண்டு இடையில ஓடுது பாரு அருவி. அது என்ன அருவி? அது இது அது அருவி மாதிரியே தெரியுது. நம்ம ஐயா விட்டு கோமணம் மாதிரி தெரியுது. ஏதோ ஊரை அந்த கடையில போய் நாம மூணு பேரும் தொம்ப கட்டின்னு குதிப்போமா? ஏ என்னடி கிழியுதுங்கிற நனையதா கிழியுதாடி? அந்த அளவுக்கு எத்து போன சட்டியை போட்டிருக்கோம். முக்கியம் வீட்டுக்காக நிக்கிறாப்ல நம்பர் ப்ரோ. ஏ இவ்வளவு நேரம் போட்டுக்கிட்டு அமுக்குனா ஒரே கும்பிட கும்பிட்டு இசைக்கு நான் வரல அப்படின்ட்டு என்னையும் பெரிய சண்டியர் ஒரு சென்னையை கேட்க முடிய வச்சுட்டாங்க. முத ரெண்டு பேரும் உடம்ப குறைங்க, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கனால எனக்கு முதுகு கன்ஃபியூஸ் ஆகும். நீ என்ன என்ன பிடிச்ச மாதிரி அனுப்பிவிடுவோம்ல? வெளிமலை சாரல்
எத்தனையோ முனிவர் வந்து நம்மளை பார்த்திருக்காங்க, ஆனா வந்திருக்க முனிவர் வந்து விசப்பைய முனிவரா. ரசபூரி இல்ல மேடம், விசப்பு. எத்தனையோ வள்ளிய நிப்பாடி இருக்காங்களே வேன்ல ஏத்தி வருது, பேச்சுல நிப்பாடி இருக்காரா? நிப்பாட்டுவாரா? ஒரே விஷயம் அபிராமி, நிப்பாட்ட முடியுமா அவரால? முத்தப்பான ரசிகர் இங்க இருக்காங்க, அந்த முத்தப்பானே பேசிட்டு வந்தால நீ ஒண்ணு விட்டு சித்தப்பா தான் முடியாம இருக்குமா? உன்னால பேச முடியலன்னா முடியலன்னா வண்டி அரை கிலோமீட்டர் அங்கிட்டு திருப்பி வைக்கிறேன். முட்ட முடிச்ச துணிமணி அள்ளிக்கிட்டு வா. எதுக்கு துணிய துவச்சு வந்துடலாங்கிறியா? இந்த பிள்ளைய கூப்பிடுங்க, கூப்பிடுங்கறல. என் தங்கச்சி மேல நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையை நான் எப்பவுமே காப்பாத்துவேன். இந்த இருக்கிற நீதிமான்கள் எல்லாம் போயிடாதீங்க. வள்ளியா நாடுறா. ஏற்கனவே ரெண்டு கேள்வியை வச்சிருக்கேன். ஏ தம்பி, திறமசாலியா தான் சொல்லட்டும். நானே கைதடி இருக்கேன். நாலு பேர் ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கப்பா. ஒண்ணு பருப்பு இல்ல, வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு ஆர்வமா பாக்குறாரு. வர்றவர் என்னத்தை கையில கொண்டு வருவாரு? போட்டில ஜெயிக்கணுமே அப்படின்னு கையில ஏதாவது வச்சிருப்பாருன்னா? வரவரும் வீணையதான் கொண்டு வருவாரு, வேறத்தை கொண்டு வருவாரு. கட்ட மாதிரி தள்ளியே தள்ளி அலகுகள் குரங்கு மாதிரில எதுவும் கட்ட தள்ளி உட்காரு. ஸ்பீக்கர்களும் துவைச்சிடாமே தள்ளி உட்கார சொல்லுங்க. எடுத்து வச்சு விடுனீங்க வெட்ட குடங்கு உதயிட்டு. நான் போயிட்டு வரும்போது இந்த டூ பாடி அப்ரூவ் ஓடிட்டு போயிட்டு வரேன். முட்டை பிரச்சாலிய பாத்துக்க.